எனக்கு இந்த பைக் வந்து ரொம்ப சென்டிமெண்டாக இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அங்கே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் எல்லா யூடியூபரும் மேலே போகிறதா இருக்கட்டும், கீழே இறங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ணுறது தான். கூகுள் மேப்ஸ் பரிதாபங்கள் எங்கிட்டோ சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது, ஏதோ சந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் இந்த சந்துக்குள்ளே பிரியாணி வாசனை வருதுக்கு ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு முகப்பேர் டெக்கத்லான்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட வேறு லெவல் ஃபன்னு. ஒரு காலையிலேருந்து இப்போ மத்தியானம் 2:30 பக்கம் ஆகுது கேஸ். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ட்ரிசிலிங்கு வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணோம். நிறையா திங்ஸ் வந்து நடந்தது, நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து ஃபுட்டேஜஸ் வந்து எடுக்காமல் விட்டுருந்தேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற திருப்பியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபன்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். என்னோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி ஓட்டி பார்த்தாங்க, ஓட்டி பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணி சொன்னாங்க. ஸோ எனக்கும் நம்ம ஒயிட் ஹார்ஸ் எடுத்ததுலேருந்து எனக்கும் நிறையா குட் திங்ஸ்லாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி கேஸ் எனக்கு இந்த பைக் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் இருக்கேன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மழை வேறு நல்லா ஹெவியாக தூறுது. ஸோ கோப்ரோவெலாம் கழட்டி வைக்கணுமே, சும்மா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்னேஷ் பிடி ப்ரோவையும் கொம்பு டிராவலர் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ விக்னேஷ் பிடி ப்ரோவெலாம் நான் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இப்போ ப்ரோ வந்து பெங்களூரில் இருப்பார், ரைடர் முகி ப்ரோவையும் இவரையும் போய் நான் நேரில் பார்க்கலான் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து காட்ஸ் கிரேஸ், எப்படி சொல்கிறது, அவரே வந்து ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் வந்து வேறு லெவலில் வந்து இன்றைக்கி வந்து ஜாலியாக பேசினார், நிறையா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி கொம்பு டிராவலரும் அதே மாதிரி தான், அவர் கேரளாவிலேருந்து ஒரு ஆள், வேறு லெவல் பர்சன். ஸோ கிட்டத்தட்ட அவர் 1 இயராக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, எப்படி வேறு மாதிரி ஒரு ஜாலியான பர்சன். அவரோட விளாக்ஸ்லேயும் நான் வருவேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கைஸ் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸில் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கே வந்து இன்ஸ்பைராக இருந்ததுன்னா அவங்களே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நான் விட்டுருவேன். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்ல மாட்டேன், எப்பயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இதை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் யூடியூபர்ஸ்னால் எப்படி, அவங்களோட இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுறதாங்க, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் எல்லா யூடியூபரும் மேலே போகிறதா இருக்கட்டும், கீழே இறங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ணுறது தான். எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தும் நாங்கள் வந்து பண்ணுறோம், அது வெளிப்படையாக உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அது பிடிச்சிருந்தனா நீங்கள் எங்களை லைக் பண்ணுவீங்க, மற்றபடி வேறு இந்த பெரிய ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. ஒருத்தர் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ வெயிலும் அடிக்குது, மழையும் ட்ரிஸில் ஆகுது, வேறு மாதிரி கிளைமேட்டில் என்னோடய ஒயிட் ஹார்ஸோடு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சின்னதாக பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ், எவ்ரிடே வந்து நம்ம ஒரு நைட்டு வந்து 9:00 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து போடலான்ட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருக்கணும், ஏதோ ஒன்று அப்ளை பண்ணலான்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ப்ரோ வந்து ஷார்ட்ஸ் போடுங்க, ரீல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து இத்தனை நாள் அதெல்லாம் எப்படி வந்து எடிட் பண்ணுறது, எப்படி போடுறது, அப்லோட் பண்ணுறதெல்லாம் தெரியல. நேற்று என் ஃப்ரெண்டு சீனு வந்திருந்தான் சொன்ன பண்ணிங்களா, அவன் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கொஞ்சம் நிறையா இதெல்லாம் பண்ணுவான். அவன்கிட்ட விசாரித்து கேட்டு நான் வந்து நேற்று 2-3 போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ நேற்று போட்ட ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 9:00 ஒரு போஸ்ட் போட்டேன், வித்தின் 30 மினிட்ஸில் 5K வியூஸ் வந்து ரீச் ஆச்சு, 128 லைக்ஸ் என்னமோ வந்தது, ஒரு 5 ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆனாங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து ஒவ்வொரு ரீல்ஸ் வந்து போடுறேன். தென் அவ்வளோதான் கைஸ், இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டு தான் போகிறோம், கேளம் பக்கத்துக்கு. அங்கே போயிட்டு ஃபுட்டேஜஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அடுத்தது வந்து பீச்சுக்கு போனோம். இன்றைக்கி பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேல் நைட்டெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, அருணன் நான் ப்ரோ அவரோட பொண்ணுக்கு பர்த்டே, ஸோ அதுக்கு போய் அட்டன் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன்னாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க கேஸ், நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக வந்து போடுறோம். ஓகே கேஸ், மழை வந்து ட்ரிசிலிங் வந்து நின்றுச்சு, கேமரா ஒரு டைம் வெயிட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷன் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது இன்றைக்கி சண்டேன்றதுனால.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் பரிதாபங்கள் எங்கிட்டோ சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. நம்ம ஊரில் வில்லேஜில் போட்டாவே எந்த சந்துக்குள்ளே போகணும்னு தெரியாது, இதில் சிட்டிக்குள்ளே வேற போட்டிருக்கான். சம்பவமா? ஐயோயோ, ஏ கார் மோடு போட்டியா பைக் மோடு போட்டியா? நான் எப்படிங்க திருப்புறது? ஐயோ, அந்த சொல்லி ஆக்கிட்டேயா? ஐயோ காய்ச்சி, ஏதோ சந்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் இந்த சந்துக்குள்ள பிரியாணி வாசனை வருது ப்ரோ. கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ, பிரியாணி வாசனை வருது, பிரியாணி வாசனை வருது. அதுதான் வண்டி உள்ளே விட்டுட்டேன் நீ. ஆ, இல்லைங்க ப்ரோ, அவன் அப்படி போயிட்டு வேணா இப்படி யூ-டர்ன் போடலாம். போப்போ. ஓ, தம் பிரியாணியா? கொஞ்சம் போட, நான் திருப்பிக்கிறேன். காய்ஸ், அங்கேதான் தம் பிரியாணி இருக்கு. ப்ரோ இழு இழு ப்ரோ, எப்போ திருப்பிட்ட மக்களே? அங்கே தம் பிரியாணி சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குங்க, போய் சாப்பிட்டு வந்துடலாமா? என்ன நினைப்பாங்க நம்மளை? ஏ சை, இன்னும் எத்தனை சந்துக்குள்ளே போய் மாட்ட போகிறேன்னு தெரியல. ஐயோ அம்மா, இல்லைங்க, நாங்கள் மேப்பை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விளாக் பண்ணி போடுறோம். நான் பப்ளிக் ரியாக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணேன், பட் அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் ஒரு கேங்கே திரும்பி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணான்னு பார்த்தா திடீர்னு சந்தைக்குள்ள விட்டுருவோம், வண்டியாக உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி கண்டென்ட்டு மேலே கண்டென்ட்டு கைஸ். அப்படியே தான் டெக்கத்தலானில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது இவர் கொம்பு ப்ரோ வந்து என் பைக்கில் ரைட் பண்ணுனாரு. அவரோட கோப்ரோவில் வந்து என்னோடய கோப்ரோவை கழட்டிட்டு அவர் கோப்ரோ இதில் போட்டு ஹெல்மெட் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கோப்ரோ வந்து என்னோடய ஹுட்டியில் கீழே அந்த பேக்கெட் ஸ்டொமக் கீழே ஒரு பேக்கெட் இருக்குமில்ல, அதில் போட்டுட்டு கோப்ரோ காணா கோப்ரோ காணான்ட்டு ஊரே தேடுறேங்க. கடைசியில் கொம்பு ப்ரோ வந்துட்டு, ஆமாம் இது என்ன வயிற்றுல, இது என்னது அப்படின்னாரு. கோப்ரோ அங்கே இருக்கிற எல்லாம் இவர் காயல் ப்ரோ, இவங்க எல்லாம் ரவுண்டு கட்டி என்ன அட்டி என்னடா டே, மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டியாடான்ற மாதிரி சுற்றி சுற்றி அடித்தாங்க. வேற லெவல், வேற மாதிரி இன்னைக்கு சம்பவம். இப்போ அடுத்த சம்பவம் வந்து கூகுள் மேப் சம்பவம், சந்துக்குள்ளே போய் மாட்டிட்டோம். இருந்தாலும் வந்ததுக்கு கொஞ்சம் பிரியாணி போட்டிருக்கலாம். சரி விடுங்க, நாம் போய் நாமளே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க, உங்களுக்கு வந்து பப்ளிக் ரியாக்ஷன் வந்து கவர் பண்ணுறேன், இருக்கிற சார்ஜ் வச்சு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த பைக்குக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் நின்று பார்த்துட்டு போகிறான். எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து சில பேர் கேட்கலன்றாங்க, ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் இப்படி சி கார்ன்ற மாதிரி இப்படி முன்னாடி போகிறேன்னா அவங்க அப்போயே திரும்பி பார்க்குறாங்க. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறனால எனக்கு எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து அந்தளவுக்கு கேட்குதா அப்படின்றது எனக்கு கேட்கல, பட் மற்றவங்க கேட்டால் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை மட்டும் எனக்கு கண்டுபிடிக்கணும் கைஸ். அண்ணாச்சி எங்கிட்ட வரீங்க?
எங்கிட்டோ போகுது, எங்கின்னு தெரில. இது எந்த சந்து யாருலே? அட, மேலே ஒருத்தர் இருக்கிறாரா? இவரை பக்கம் தான் வந்துட்டுருக்கோம். பரிதாபங்கள்ங்க. இருந்தாலும் அந்த பிரியாணி கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். வீடு வரி போயிட்டோம். இந்தாப்பா ஒரு வாய் பிரியாணி கூட்டு போயிருச்சு. ஒரு வாசம் நடு ரோட்ல தம் போட்டிருக்காங்க. அவ்வளவு தூரம் ஓட்டம், ஒரு வாய் சாப்பிட்டு பாப்பா அப்படின்றத வேலை முடிஞ்சுதா? சரி விடுங்க, அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. நம்ம மேல போயிட்டு கண்டி பண்ணுவோம். இப்பதான் இப்பதான் டெக்கத்துல இல்ல, நான் அடி வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி நான் அடி வாங்கினது மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? தரேன், ஹெல்மெட்டோட தரேன். ஆ, இங்கிட்டு வாசனை வருது. என்னடா அது, சந்து மாதிரி வந்துட்டோமோ? ஐயோ நாயா, ஏங்க என்கிட்ட கறி அதிகமா இருக்குன்னு தூக்கிட போதுங்க. நல்லா சதக்கறி. ஆமா, கூண்டோட கம்பீர் அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. ஏதாவது இது கூட நாய் சொல்ல மாட்டேன். இந்த நாய் போன் பண்ணிச்சா? சரிடா 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 சரி. அது என்னங்கிறது மட்டும் பேச வேண்டியது இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. இது ஏதோ சென்னைக்குள்ள ஏதோ ஒரு லேக் மாதிரி இருக்கு, என்ன லேக்குன்னு தெரில. ஆனால் அங்கங்கே அங்கங்கே தண்ணி வந்து தேக்கி தேக்கி வச்சுருக்காங்க. அது லேக்கு தானாக உருவாகிச்சா இல்லை இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ ஹைவேஸ் வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால ஃப்ரீயாக தான் கேச்சிருக்கு, ஓகேங்களா? அதனால் இவெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு வராங்க. முன்னாடி நம்ம ப்ரோ இங்கே போனார், முன்னாடி போயிட்டாரா? இன்றைக்கி கண்டிப்பாக மழை வர்ற மாதிரி தான் கேச்சிருக்கு. அந்த சைட்லாம் பாருங்கள், நல்லா க்ளவுடியாக இருக்குது அந்த பக்கம்லாம். ஸோ இது எந்த ஊர் எங்கே போ இதெல்லாம் தெரில எனக்கு லொக்கேஷன்லாம். பட் வந்து நல்லா க்ளவுடியாக இருக்குது, மழை பெஞ்சாலே பெய்யும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 400 ப்ளஸ்ஸுக்கு மேலே இருந்தது கைஸ் மைலேஜ். நான் திருப்பி வந்து பெட்ரோல் போட்டுட்டேன் ட்ரிப்பியே. ஹாய், அடிச்சு விட்டாங்க. ஐயோ, க்ளவுஸ்லேயே குத்திட்டாங்க. வலிக்குதுங்க வலிக்குதுங்க. ஆப்பா, அடிச்சு விட்டாங்க. ஏறி ஒரு போசை கொடுக்கலான்னு பார்த்தா பொசுக்கில் அடிச்சு விட்டான். ட்ரிப்பே 435 கைஸ், 435க்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் லைட் வந்து லைட்டாக பிளிங்க் ஆகிறது விட்டு விட்டு வந்தது. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக கிடைக்கிது கைஸ். நம்ம டிஆர்கே வந்து ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா, ஸோ இல்லை ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா 450 ப்ளஸ்ஸு முன்னாடி சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த சென்னை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் வந்து ஓட்டணும். அதனால் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மாட்டுச்சு, சிக்னல் டு சிக்னல் நின்று நின்று போச்சு. கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 400 ப்ளஸ் வந்து நீங்கள் ரேஞ்ச் வச்சுக்கலாம். நீங்கள் வண்டியை வந்து நல்லா க்ரூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஸ்லோவாக 100 ப்ளஸில் மெயின்டைன் பண்ணாலும் சரி, நான் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 120-100 அதுலேயே ஓட்டியிருக்கேன். 85-50 கொஞ்சம் நேரம் ஓட்டினேன். அந்த மாதிரி மாறி மாறி ஓட்டினேன். ஸோ ஓவராலாக அது மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் 20 லிட்டர்ஸ் நீங்கள் வண்டியில் ஃபியூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ப்ளஸ் வந்து சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். 400 கீழே வந்து குறையாது. உங்கள் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, வண்டி வந்து கரெக்டாக 100 ஓட்டுறீங்க, இல்லை 85-90 மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 ப்ளஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கஷ்டம். இந்த ட்ரிப்பில் வந்து மைலேஜ் ரிசல்ட் வந்து இப்படி வந்திருக்கு. பார்ப்போம். இப்போ வந்து கரெக்டாக வண்டி 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இனி செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல வண்டி மைலேஜில் எதனா டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் வருதா அப்படின்றத நான் வந்து அடுத்தடுத்த இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புது சப்ஸ்கிரைபர் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னலி டிஆர்கே வந்து தமிழில் வந்து நம்ம கொஞ்சம் வீடியோஸ்லாம் நல்லா போட்டுட்ருக்குறோம். ஸோ வந்து நீங்கள் வில்லிங் டு பை அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஹைவேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கைஸ். அதனால் வந்து நாங்கள் அப்படியே 60-80 தான் மெயின்டைன் பண்ணுறோம். மழை வந்து ட்ரிசல் ஆகுனது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப ஜாலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோப்ரோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. இது சர்க்கஸ் மாதிரி போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியலையே.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காயல் 92 ரைடர்ஸு ஜெகதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறமேலே விக்னேஷ் பிடி ப்ரோ, அப்புறமேலே இவர் கிரண் ப்ரோ வந்துருந்தார் பிஃபோர் சாய்ஸு, அதுக்கப்புறமேலே வேற யார், இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. தமிழ் ஃபன் ட்ராவலர் அவர் வந்தார். ஐயோ மழை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, இப்போ தான் சொன்னேன் மழை ஆஃப் ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா மழை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எகைன் ட்ரிசிலிங், அந்த பக்கம் க்ளவுடியாக இல்லை, மேபி ஹெவியாக ரெயின் இருக்காது, இப்படியே ட்ரிசிலாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஹெவி ரெயின் பிடிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கேஸ். அதேமாரி கேரளாவிலேருந்து கொம்பு ட்ராவலர், ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அவர், அப்புறமேலே நம்ம அருண் விஜய் ப்ரோ, காயல் ப்ரோ, இவங்கெல்லாமே நம்ம ரைடர் இன்ஸ்பிரேஷன். விக்னேஷ் பிடி ப்ரோலாம் வந்து வேறு லெவலில், அந்த ஃபுட்டேஜஸ்லாம் சினிமேட்டிக்ஸாக எடுத்து எடிட் பண்ணி போடுவார் அவர். எப்படின்னா வீடியோஸு கவர் பண்ணுறதும் இடத்தையும் சரி, அந்த அந்த சொல்கிற அவர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டோரி டெல்லிங் மாதிரியே இருக்கும். காயல் 92 ரைடர்ஸ் ஜெகதீஷ் ப்ரோவோட சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் நல்லா சிரிக்கலாம், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அது பாருங்கள், உங்களுக்கு ஃபன் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அது பாருங்கள். நம்ம அடுத்து மிஸ்டர் அருண் விஜய், அவரில் பார்த்திங்கன்னா அப்படியே மோட்டிவேஷ்னலாக எடுத்துகிட்டு போவார், கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்டலாக தான் இருக்கும் அருண் விஜய் ப்ரோவோட சேனல்லாம். இன்னும் நிறைய பேர் நிறைய டைப்பில் போட்டிருக்காங்க. ஸோ நான் இவங்களெலாம் ஃபாலோ பண்ணுறதுனால நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றதுக்காக. ஸோ நல்லா திருப்பியும் நல்லா மழை பெய்யுது கைஸ், நானும் தொடச்சு போடுறேன், உங்களுக்கு வந்து எப்படி ஃபுட்டேஜஸ் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் கைஸ் திருப்பியும் நம்ம அங்கே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு. நான் கூட ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருண் ப்ரோவோட சப்ஸ்கிரைபராக எங்கேயோ ட்ராவல்ஸில் போயிட்டுருந்தாங்க, பார்த்துட்டு வண்டி நிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஏவிஎஃப் ஸ்குவாட் வந்து லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்குன்றது பாருங்கள், வேறு மாதிரி இல்லை. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. இந்த வண்டி நிறுத்திட்டால் தள்ளுறதுக்கு தான் பேச முடியல, தள்ளுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஜாலி பயப்புறோம். இதுதான் வந்து ரியல் லவ், ஹைவேஸில் போயிட்டுருக்கிறவங்க நிப்பாட்டி ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் அவர் சேனலில் பார்ப்பீங்க. ஸோ இருந்தாலையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக போட்டோம். ஏவிஎஃப் ஸ்குவாட் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து ஏவிஎஃப் ஸ்குவாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், வேறு லெவல் வேறு லெவல் கேஸ், சூப்பராக பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து சரியான ட்ரெஸ்ஸிங் ஹெவி, கொஞ்சம் ஹெவியாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் எல்லா பாய்ஸ் வந்து பெட்ரோல் போட உள்ளே வந்துட்டாங்க. நம்ம அங்கேயே பெட்ரோல் போட்டோம் கேஸ், டக்கத்தில் அனுக்கிட்டு பாரத் பங்கிலே பெட்ரோல் போட்டாச்சு. சரி அதனால் நாம் வந்து பெட்ரோல் போட தேவையில்லை. இங்கே ஒரு கார் நிற்கிது பாருங்கள், நிசான் மைக்ரா, பின்னாடி எவ்வளோ ரிஃப்ளெக்டர் ஒட்டி வச்சுருக்காரு பாருங்கள். நம்பர் பிளேட்டில் ஒன்று, சைடில் ரெண்டு, கார்டில் ஒன்று, அப்புறம் அந்த பின்னாடி விண்ட்ஷீல்டை சுற்றியும் விட்டு 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 ஒவ்வொன்று ரெட்டு ஒயிட்டு ரெட்டு ஒயிட்டுன்ட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரிங்க. அப்புறம் வைப்பரில் ஒன்று, எவ்வா என் வாழ்க்கையில் ஒரு காரில் இவ்வளோ ரிஃப்ளெக்டர்ஸ் தான் நான் பார்த்ததே இல்லை. ஸோ வேறு லெவலில் இருக்குது கேஷ் இந்த ட்ரிப்பு வந்து, நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ஒயிட்ஹார்ஸு அப்படியே ஜம்முன்னு நிற்கிது. எல்லாருக்கும் என்னோடய யூடியூப் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் வந்து இந்த வண்டி வந்து பிடிச்சிருக்குது. ஸோ யாருமே எடுத்துகிட்டு ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ இந்த வண்டி எடுத்துட்டீங்களே அப்படின்ற ஒரு சின்ன குறை கூட சொல்லலை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒயிட்ஹார்ஸ் என்னோட ரொம்ப டச்சாக இப்போ மாறிடுச்சு கேஸ், எப்படி சொல்கிறது, அப்படியே சோலோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சூப்பர் பைக்கு எடுத்துருக்கீங்க ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன் அப்படி அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஐ எம் ரியலி என்ன காக்காப்பீடு ஆகி போனது, ஐயோ இது தேய்க்க மட்டோம்னா அழுக்கு பிடிச்சிருங்க கைஸ். காக்காப்பி சாரி அந்த பேர் டிராப்பிங்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய கெமிக்கல். நான் கையை அப்புறம் கழுவிக்கிறேன், எப்பா பெயிண்ட்டு போயிருங்க கைஸ், பெயிண்ட்டு போயிடும், அதை மட்டும் பார்த்துக்கோ. நான் இப்போ தான் கவனித்தேன் இந்த பேர் டிராப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கெமிக்கல் அதில் வந்து டாக்ஸிக் இருக்குது. கெமிக்கல்னால் அந்த கெமிக்கலில் அந்த ஆசிட்லாம் இருக்குல்ல, அந்த இதுதான் ரிம்மெல்லாம் ஹெவியாக நிலஞ்சு கிடக்கு, அப்படியே டஸ்ட்டு ஃபுல் டஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது கேஸ். இன்றைக்கி சம்பவம் ஆஃப் த டே, நான் பார்த்திங்கன்னா நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டேன். பெட்ரோல் பங்க் போயிட்டு வண்டி டேங்க் ஃபுல் பண்ணுங்கன்ட்டேன். அவர் டேங்க் ஃபுல் பண்ணதுக்கப்புறமேலே ஜிபே பண்ணலான்னு பார்த்தா என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப், இப்போ தான் பாருங்கள் சுவிட்ச் ஆனே ஆகுது ஆப்பிள். ஓ சாமி ஆங்க, கலர் கலராக கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அன்றைக்கி இதே கலராக போட்டிருந்தீங்க, ப்ளூ ஷேடு கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, இதே தானே. என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப், கூகுள் பே பண்ணுறேன்ட்டேன், டேங்க் ஃபுல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஐயோ போச்சா, பின்னாடி காயல் ப்ரோ இருந்தாரா, அவர்கிட்ட ப்ரோ நீங்கள் பே பண்ணுங்கன்னா அவர் அக்கௌண்ட்டில் கரெக்டாக 1200 தான் இருக்குது, 1800 பெட்ரோலு, எங்கிட்ட ஒரு 700 இருந்தது, அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவர் அக்கௌண்ட்லேருந்து போட்டு போட்டாரா. அதுக்கப்புறமேலே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமேலே அட நம்மக்கிட்ட தான் ஏடிஎம் கார்டு கையில் இருக்குது, ஸ்வைப் பண்ணியிருக்கலாமே நினச்சேன். ஸோ எல்லாம் எனக்கு எவ்வளோ சூனியம் வச்சுருக்கான் ப்ரோ, சூனியம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் ஆகுது இப்போதே, என்னன்னு தெரில. சம்பவத்தை
இன்னைக்கு சம்பவம் மேல சம்பவம், பாராட்ட பட வேண்டிய விஷயம். அது அதுக்கு மேல கொம்பு ப்ரோ வந்துட்டு, ஆமா அவர் இது என்னது அப்படின்றாரு, இதுவா ஐயோயோ. குட் ஈவினிங், குட் ஈவினிங். இந்த கலவரத்துல உனக்கு ஒரு குதுகலம் கேக்குது. போற போற வெயிட் பண்ண போற. ஓகே கேஸ், இதுதான் வந்து சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த சம்பவம் நடக்குதுன்னு பாப்போம். ஏ போறக்கு போற விட்டு கடிக்க விட்டுறாதீங்கப்பா, வீட்டுக்கு ஒரே பையன். கோப்ரா கழட்டி வச்சிடலாமா? அம்மா அந்த நாய் போ 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 போகுன்னுது கைஸ். மலையே வந்துடாத, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஏன் ஃபோனு வேற இங்கே நலையுது. ஐயோ ஹெவியாக இருக்கும் போல. ஸோ ஓகே, மலை கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் புள்ளி புள்ளியாக தான் உழுகுது. பார்க்கலாம் கேஸ், அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். Strong need to move on to be what I want. I'll keep dreaming.